த்ரீ ஸ்டேஜாக நம்ம வந்து ரத்த சோகையை பிரிக்கலாம். மைல்ட், மாடரேட், சிவியர். யார் அதிகமாக வந்துட்டு கவனம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிவியர் கண்டிஷன். சிவியராக இருக்குது, எனக்கு 6 மேலே எப்போவுமே இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அவங்க கவனம் எடுக்கணும். வெறும் பிளட் தானே அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. இந்த பிளட்டை வந்து நீங்கள் கவனம் எடுக்கலை, ஒருவேளை உங்களுக்கு அனிமிக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் கவனம் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மெயில்ஸ் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை அனிமிக்காக இருந்தாங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகும். அனிமிக் இருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அனிமிக்னாவே காரணம் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடுனால தான் நம்மளுக்கு வந்து அனிமிக் ஆகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இரும்பு சத்து மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, வேற என்னெல்லாம் குறையிறதுனால நம்மளுக்கு வந்து அனிமிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சௌமிலா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அனிமியா, அதாவது ரத்த சோகையை பற்றி பார்க்க இருக்கோம். ஸோ ரத்த சோகைனாவே தெரியும், உடம்பில் வந்து ரத்தங்கிறது குறைபாடு ஏற்படுறவங்களுக்கு வர்றது தான் வந்து நம்ம ரத்த சோகைன்னு சொல்லுவோம். நார்மலாக மேல்ஸுக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபீமேல்ஸுக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13-15 வரைக்கும் இருக்கணும் மேல்ஸுக்கு. ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12-14 வந்து இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 இல்லை 10 இது குறையப்படும் போது அவங்களுக்கு வர்றது தான் வந்து நம்ம ரத்த சோகைன்னு சொல்லுவோம். சரி, இது எதை நல்லா வருது, அதனோட சிம்டம்ஸ் என்னென்னங்கிறதையும் அதை வந்தால் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தாச்சு, நான் தான் சொல்லியாச்சு ரத்த குறைபாடுனால வர்றது. இதில் மெயினாக எந்த ரத்த குறையிறதுனால வர்றதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹீம்குளோபின் சொல்லிட்டு ரெண்டு பார்ட் இருக்குது நம்ம ரத்தத்தில், ஆர்பிசி WBC பிளேட்லெட்ஸ். இந்த அணுக்களும் குறையப்படும் போது நம்மளுக்கு வந்து ரத்த சோகை ஆகப்பட்டது. ஆர்பிசி குறைஞ்சாலும் ரத்த சோகை வரும், WBC குறைஞ்சாலும் ரத்த சோகை வரும், பிளேட்லெட்ஸ் குறைஞ்சாலும் ரத்த சோகை வரும். ஸோ இதெல்லாம் ஓகே மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ரத்த சோகைன்னு சொல்கிறீங்களே, இது வரத்துக்கான காரணங்கள் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புவர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். சேம் அதே விஷயம்தான், புவர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ அவங்களுக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டினின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, பிபி, டயபெட்டிக் ரீசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது உடம்புல வந்து வயிற்றுப்புண்ணு இல்லை வேறு ஏதாவது இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகைங்கிறது நார்மலாகவே இருக்குது. ஓகே, காசஸ் சொல்லியாச்சு, இவங்க உங்களுக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். த்ரீ ஸ்டேஜாக நம்ம வந்து ரத்த சோகையை பிரிக்கலாம். மைல்ட், மாடரேட், சிவியர். யார் அதிகமாக வந்துட்டு கவனம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிவியர் கண்டிஷன். மைல்டாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைல்டுன்னா இப்போ 12 இருக்கிறவங்களுக்கு 10 இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மைல்டு ஸ்டேஜில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து லெஸ் ஒரு ஹோம் மேட் ரெமடிஸ் இருந்துச்சுன்னா அதுவே நம்ம கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை மாடரேட்டாக இருக்காங்க, ஒரு 9 கீழே போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிவியராக இருக்குது, எனக்கு 6 மேலே எப்போவுமே இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அவங்க கவனம் எடுக்கணும். வெறும் பிளட் தானே அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. இந்த பிளட்டை வந்து நீங்கள் கவனம் எடுக்கலை, ஒருவேளை உங்களுக்கு அனிமிக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் கவனம் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் இது மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கேன்சர் மாதிரி பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு ரத்த சோகைங்கிறது காமனான ஒரு விஷயம் தான். ஹெப்பாட்டைட்டிஸ் பி வைரஸ் இருக்கிறவங்களுக்கும் ரத்தத்தில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது, ஆர்கின் வைஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரத்த சோகைங்கிறது ரொம்ப காமனாகவே இருக்குது. இதில் வந்து ரத்த சோகை நான் இப்போ பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது, உள்ளுக்குள்ளாடி வந்து போய் பார்த்தீங்கன்னா சிக்கல் செல் அனிமியா, தலசீமியா, நிறைய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், நிச்சயமாக எனக்கு வந்தது அனிமிக் தானா, எப்படி நான் ரத்த சோகைங்கிறது எப்படி டெஸ்ட் பண்ணாமே எப்படி எனக்கு வர சிம்டம்ஸ் வச்சு நான் டயக்னோஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் இருக்கு இல்லையா, நெயில்ஸ் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒருவேளை அனிமிக்காக இருந்தாங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகும், அதாவது பிரிட்டில் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் நெயில வச்சு டயக்னோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளுமையா இருக்கும். நார்மலா வந்து ஒரு பிங்கா இருக்கணும், ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு வெளுத்து போயிருக்கும். அவங்களை பாத்தீங்கன்னாவே தெரியும் என்னப்பா ரொம்ப பேலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் அண்டர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெட்னஸாவே இருக்கும். நிறைய பேர் டயக்னோசிஸ்ல பாத்துருக்கத பாக்குறோம், டாக்டர்கிட்ட போனீங்கன்னாவே இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். ஸோ அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாக்கு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு நாக்காகப்பட்டது ஒரு ரெட் கலர்ல இருக்கணும். ரெட்னா ரொம்ப டார்க் ரெட் இல்ல, நார்மல் ரெட் கலர்ல இருக்கும். பட் இன் கேஸ் உங்களுக்கு அனிமிக்கா இருந்துச்சுன்னா பிங்கா ரொம்ப லைட் பிங்கா ஒயிட் ஷேடா இருக்கிறதுனா நிச்சயமா அவங்களுக்கு அனிமிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போக என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மவுத் சைட்ஸ்ல, அதாவது மவுத்தோட ரெண்டு சைட்ஸ்லயுமே வந்து ப்ளீடிங் இருக்கும். நெக்ஸ்ட் இது போக வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கோவமாவே இருப்பாங்க, ரொம்ப டயர்டாவே இருக்கும். அவங்க கிட்ட நீங்க போய் ஒரு ஒர்க் சொன்னீங்கன்னா நார்மலா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிற ஒர்க்கா இருந்தா கூட அவங்களால அதை செய்யவே முடியாது, ஒரு 10 மினிட்ஸ் இழுத்தடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெத்தார்ஜியா இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட வாட்டர் இன்டேக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஃபுட்டே வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாம் வந்து பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அனிமிக் இருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து போயிட்டு நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின், அதாவது அனிமிக்னாவே காரணம் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடுனால தான் நம்மளுக்கு வந்து அனிமிக் ஆகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இரும்புச்சத்து மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, வேற என்னெல்லாம் குறையிறதுனால நம்மளுக்கு வந்து அனிமிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் B12, நெக்ஸ்ட் விட்டமின் சி, இந்த மூணுமே டெஃபிஷியன்சி ஆகப்படும் போது அவங்களுக்கும் அனிமிக்காகப்பட்டது காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் வெறும் இரும்புச்சத்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுங்கிறதுக்காக எல்லாரும் பேரிச்சம்பழம் இது மாதிரி அதிகமாக உட்கல்ல சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னப்பா வெளுமையாக இருக்க போய் ஏதாவது அயன் எடுத்து சாப்பிடுங்க, அயன் அதாவது பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடு, கீரை சாப்பிடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதையும் தாண்டி அயன் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, விட்டமின் பி, விட்டமின் B12 ரிச் ஃபுட் சோர்சஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு விட்டமின் சி ரிச் ஃபுட் சோர்சஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே மேம் நீங்கள் சொல்கிறது ஓகே, கீரை மட்டுமே சாப்பிடலாமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டமின் B12 மட்டுமே சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு கீரை சாப்பிட்றீங்கன்னா அகத்திக்கீரை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வீக்குக்கு நான் அகத்திக்கீரை மட்டும்தான் எனக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அகத்திக்கீரை மட்டுமே சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீங்க இன்டேக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரிலாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கறத நான் இப்ப சொல்றேன். நிறைய எக்சர்சைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஸ்வெட் பண்ணலாம். இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணும். எக்ஸசைஸ் பண்றதுனால இன்னும் தானே டயர்ட் ஆகும் நிறைய பேர் கேட்பீங்க, டயர்ட் ஆகும். பட் ஆனா அவங்க வந்து டயர்டுக்கு ஏத்த மாதிரி வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பிளஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா டயர்ட் ஆகுன்னு தெரிஞ்சு அவங்களே வந்து ஃபுட்டையுமே இன்டேக்குமே இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இது மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனாலே அவங்களுக்கு பாடியிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிறது நம்ம பார்க்கலாம். மெயினான ஒரு விஷயம் வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் B12, அயன் ரிச் ஃபுட் சோர்ஸஸை வந்து நம்ம இன்டேக்கில் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ அனிமிக்குன்னு தெரிஞ்சிருச்சு, வேற எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், வீட்லேயே எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கேரட்டை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொமிகிரனட் 1 பழம், மாதுளை பழத்தை வந்து 1 பழம் எடுத்துட்டு 1 கப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துருகுன தேங்காய், அதாவது கிரேட்டட் கோகோனட்டை வந்து 1 கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து ஒரு ஜூஸஸை வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 48 டேஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட அனிமிக்காக இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு பிளட் இம்ப்ரூவ் ஆகிறது அவங்க ரிசல்ட் எடுத்தே பார்க்கலாம். இது ரிசர்ச்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ரெமெடிஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இன்றைக்கி 10 தானே நான் பார்த்துருக்கேன் ரிப்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 48 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் 12 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக சரி ஓகே மேம் நான் நீங்கள் சொல்கிறது ஒரு பேசிக்கான ஒரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மைல்டு ஸ்டேஜாக
ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, அனிமிக்காக இருந்தால் ஓகே. இப்போ எனக்கு எப்போவுமே பிளட்டே ஏற மாட்டேங்குது, நான் ஸ்டாக்னட்டே. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து நான் 7 மேலே என் பிளட் இம்ப்ரூவே ஆகலை. அவங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு டிஃபார்மெட்டிஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ என்னங்கிறத நம்ம ப்ராப்பராக போயிட்டு ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லேயோ வந்து நம்ம இதுக்கு வந்து மெடிசன் மட்டுமே நிரந்தர தீர்வல்ல. அயன் டேப்லெட் மட்டும் எடுக்கலாம், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மட்டுமே எடுத்துக்கலாம்னு நினச்சி நிறைய பேர் வந்து வெறும் டேப்லெட் மட்டுமே பார்க்குறாங்க. டேப்லெட் மட்டுமே காரணம் கிடையாது, வேறு ஏதாவது நம்ம வந்து ஃபுட் மூலமாக பண்ணலாம், இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் ரீதியாக கூட பண்ணலாம். இப்போ இயற்கை ரீதியாகவே நிறைய ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, பாதகுசங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இதுலேயே நல்லா ஏதாவது ப்ராப்ளம் இருந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம ரிப்போர்ட்லேயே பார்க்கலாம். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயே ரெக்கவர் ஆகும். இது போக நீங்கள் டெய்லி யோகா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுல நீங்கள் யோகா பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். பட் டெய்லி 1/2 hour ஆச்சும் உங்களுக்கு வந்து பாடி ஸ்வெட் பண்ணுங்க, நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணப்படும் போது உங்க பாடி ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் கவனம் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகும். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகாம சின்ன சின்ன விஷயத்த நம்ம மாற்றப்படும் போது உங்க பாடி ஹெல்த்தியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஹெல்த் கவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்றேன். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.